வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்போ என்ன வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டில் சாந்தியாகோங்கிற கத்தீட்ரலில் உள்ள வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, என்னப்பா இவ்வளோ பெரிய தூபத்தை வந்து இப்படி சுத்த விடுறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு நிறைய தகவல்கள் கிடச்சிது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நண்பர்களே, உண்மையில் அதை உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கலான்னு விரும்புகிறேன். இந்த பழக்கம், அதாவது இந்த பெரிய ஜெயண்ட் சென்சர் வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் வந்து கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுலேயே வந்து இவங்க வந்து தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து இப்போ வரைக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில் சில சிக்கல்கள் விபத்துக்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, வாங்க அது என்னென்று உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். இந்த தூப கலசத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் மெயினான ரெண்டு காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரணம் வந்து திருப்பயணிகள் வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஆலயம் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும், இந்த ஆலயத்தில் வந்து நறுமணம் வீசணும் எப்போதுமே அப்படிங்கிறதுக்காக இந்த தூபத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க தொடக்கத்தில் 11ஆம் நூற்றாண்டில். இன்னொரு காரணம் என்னென்னா, மக்கள் நம்பியிருக்காங்க அந்த 11ஆம் நூற்றாண்டில் வந்து பிளேக் நோய் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருந்த சமயம் மக்கள் வந்து இந்த இதில் இந்த சென்சர் இந்த தூபக்கலசலத்துலேருந்து வர்ற புகை வந்து நறுமணம் வந்து பிளேக் நோயை கட்டுப்படுத்தும், பரவ விடாது அப்படிங்கிறதையும் வந்து மக்கள் நம்பியிருக்காங்க தொடக்கத்தில். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இந்த தூபக்கலசத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எல்லாம், இது அத்து விழுந்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு. நிறைய தடவை அத்து விழுந்திருக்குது, விபத்து ஏற்பட்டிருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா 1937 ஜூலையில் வந்து இந்த தூபக்கலசம் வந்து ரோப் வந்து விழுந்திருக்குது. ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே எந்த பாதிப்பும் இந்த இதால் இந்த விபத்தால் ஏற்பட்டதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்ன அப்படின்னா, 1809 ஏப்ரல் மாதம் வந்து நெப்போலியனோட படைகள் வந்து இங்கே ஸ்பெயினுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ அவருடைய படைகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தூபகலத்தை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கிங் லூயிஸுங்கிறவர் வந்து, கிங் லூயிஸ் த 11th வந்து இந்த தூபகலசத்தை வந்து 1851 அந்த நெப்போலியன் படைகள்கிட்டருந்து அதாவது ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வராரு. இதை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு கேள்வி எழலாம், இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே, நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்குமே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். ஆமாம், உண்மையில் தான் இந்த தூபக்கலசத்தை வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ வந்து மெயின்டெனன்ஸ்க்காக இறங்கி வேலை பார்த்து சரி பண்ணி வச்சுருக்காங்க. கடைசியாக 2006 வந்து இதோட தடிமனை வந்து கூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 மைக்ரோமீட்டர் வந்து திக்னஸ் வந்து இதோட இதை வந்து கூட்டியிருக்கிறாங்க. அப்பப்போ இதை வந்து கரெக்டாக பராமரிச்சுட்டு வந்ததுனால தான் இன்னும் வரைக்கும் கிட்டத்தட்ட 900 வருடங்களாக இந்த தூபக்கலசத்தை வந்து ஸ்பெயின் நாட்டில் சாண்டியாகோங்கிற கத்தீட்ரலில் வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. நிறைய நம்ம கத்தோலிக்க மக்கள் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். நீங்கள் பார்க்குறதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு, இதை நமக்கு அனுப்பி வச்ச ஸ்பெயின்லேருந்து நமக்கு அனுப்பி வச்ச நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் நம்ம தம்பி, பேர் சொல்லாதீங்க என்ன அப்படின்ட்டாப்பில், அதனால் பேர் வந்து இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. அந்த தம்பிக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன்.